இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலில் வளமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் ஆற்றல் உங்களோடும் உங்கள் வீட்டாரோடும் என்றென்றும் இருப்பதாக. இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் தீர் சீதோன் பகுதிகளுக்கு தன் சீடர்களோடு சென்றிருக்கிறார். அங்கே கனானிய இனத்தை சார்ந்த பெண்மணி ஒருவர் இயேசுவிடம் வந்து தன் மகள் பேய் பிடித்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள், அவளை வந்து குணமாக்குமாறு கேட்கிறார். இயேசு அவரிடம் பதில் ஒன்றும் சொல்லவில்லை, தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த பெண்மணி, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று கத்திக்கொண்டே வருகிறார் அவர்களுக்கு பின்னால். சீடர்கள் அந்த பெண்மணியினுடைய குரலை கேட்கிறார்கள். ஏன் ஆண்டவர் அமைதியாக வந்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவரிடம் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இந்த பெண்மணியை அனுப்பிவிடும், தொடர்ந்து இவர் நம் பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாளே. ஆண்டவர் பதிலொன்றும் சொல்லவில்லை, தொடர்ந்து நடக்கிறார். அவர் ஓடி இயேசுவுக்கு முன்னால் வந்து பணிந்து வணங்கி அவர் காலை தொட்டு முழந்தால் படியிட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அந்த பெண்மணியினுடைய விசுவாசத்தை சோதிக்க ஆரம்பிக்கிறார். வார்த்தை ஒன்றை சொல்லுகிறார். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட தேர்வு. எனவே அந்த பெண்மணியிடம் கேட்கிறார், சொல்லுகிறார், பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். தொலைந்து போன, சிதறடிக்கப்பட்ட யூத இனத்திற்கு, இஸ்ரவேல் இனத்திற்கு மட்டுமே நான் அனுப்பப்பட்டேன். அப்படி இருக்கின்ற போது நீர் என்னிடம் வந்து கனானிய பெண் கேட்பது நியாயமா என்ற கேள்வியை கேட்கிறார். கேள்வி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பதில் தர வேண்டியவர் பெண்மணி, பதில் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, தன்னுடைய மேசையின், தன்னுடைய பெரியவரின் மேசையில் விழுந்து இருந்து விழுகின்ற ஒரு சில துகள்களை நாய்கள் தின்னுமே. அந்த பெண்மணியினுடைய வார்த்தை ஆண்டவருடைய இதயத்தை ஊடுருவி பாய்கிறது. இயேசுவின் திருஹிருதயம் அந்த பெண்மணியினுடைய வீர விசுவாசத்தினால் குத்தப்படுகிறது. விசுவாசம் இயேசுவின் திருஹிருதயத்தை தொட்டால் போதும், அங்கே அருளுக்கு மேல் அருள் பொங்கி வழியும். அருளுக்கு மேல் அருள் பொங்கி இறங்கி ஓடி வரும். அதுதான் அங்கேயும் நடைபெறுகிறது. பெண்மணியே, உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ நினைத்தபடியே ஆகட்டும் என்று சொல்ல, அந்த நிமிடமே அவருடைய மகள் குணமாயிருந்தாள். விசுவாசத்தினால் இயேசுவை வென்றவர் இந்த பெண்மணி. தன்னுடைய விசுவாசத்தை தொடர்ந்து வைத்திருந்ததனால் எந்த விதத்திலும் தோல்வியடைந்து விடாமல், துவண்டு போய்விடாமல் கிறிஸ்துவோடே அவர் நின்று கொண்டிருந்ததனால் இயேசுவின் இதயத்திலிருந்து ஓடி வருகின்ற அருளை அவரால் சுவைக்க முடிந்தது. அந்த பெண்மணி தன்னுடைய விசுவாசத்தினால் ஆண்டவரை தொட்டாள். இன்றும் பல நேரங்களில் நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம், ஆண்டவரின் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம், ஆண்டவருடைய அருளுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்காமல் இருப்பதனால்
நம்முடைய ஜபங்கள் கேட்காமல் இருப்பதனால் நாம் ஐயோ என்னை ஆண்டவர் மறந்து போய்விட்டாரோ என்ற ஒரு எண்ணம் எழ நம்முடைய விசுவாசம் குறைவுபட்டு போய்விடுகிறது. சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமான நாம் நம்முடைய எண்ணங்களையெல்லாம் ஆண்டவர் அப்படியே தன்னுடைய மனதில் பொறித்து வைத்திருக்கிறார் அல்லவா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பது விசுவாசம் மட்டுமே. என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் ஆண்டவர் எனக்காக நின்று போராடுவார், என் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார் என்பது மட்டுமே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய உலகத்தையே இன்று பேய் பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கரங்களுக்கு முன்னால் வந்து முழந்தால் படித்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுடைய விசுவாசத்தை நீர் தொடர்ந்து அதை சோதனை செய்து பார்க்க நின்று விடாதே ஆண்டவரே. சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமான நாங்கள் சாதாரண விசுவாசத்தை வைத்து கொண்டு குறைவான விசுவாசம் உள்ளவர்கள் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும். எங்கள் பகுதிகளில் பிடித்திருக்கின்ற இந்த பேய் என்ற தொற்றை துரத்திவிடும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லும் என் மக்களெல்லாம் எல்லா நலமும் வளமும் வளமையாய் பெற்று எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுதலை பெற்று நிலைமையாய் நலமாய் வாழ்வார்களாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் இடைவிடாது எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமீன்.